இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஜெபங்களந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சிறப்பான விதத்தில் இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்ல உடனத்தோடு நீங்கள் பல்லாண்டு வாழ உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உடன் இருந்து ஆசீர்வதிக்கின்றார், உங்களோடு பயணிக்கின்றார் என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார், அதற்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று எசையா ஒரு அற்புதமான ஒரு இடத்தை பற்றி அவர் அருமையாக கூறுகிறார். இது பிற இனத்தவர் வாழும் கலிலேய நாடு மேன்மை வரச் செய்வார், காரூரில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் எசையா தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். அது இன்றைய நாளுடைய நற்செய்திலே நடக்கின்றது. ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டதை தன் பணியை ஆரம்பிப்பதற்கான சரியான நேரமாக இயேசு உணர்கிறார். உடனே தன் பணியை ஆரம்பிக்கின்றார். அவருடைய பணியை கலிலேயாவில் ஆரம்பிக்கின்றார். கிமு 4 ஆண்டில் பெரிய ஏரோது இறந்தவுடன் பாலஸ்தீன நாடு 3 பகுதிகளாக, வடக்கு பகுதி கலிலேயா, சமாரியா மற்றும் யுதேயா என பிரிக்கப்பட்டு பெரிய ஏரோதின் 3 மகன்களிடம் ஆட்சி ஒப்படைக்கப்படுகிறது. வடப்பகுதி பிலிப்பு, கலிலேயாவிற்கு ஏரோது அந்திபாஸ், சமாரியா யுதேயாவிற்கு ஏரோது அர்கேலாவுஸ் ஆட்சியாளர்களாக பொறுப்பேற்கின்றனர். ஏரோது அர்கேலாசுக்கு எதிராக மக்கள் புரட்சி செய்ததால் ரோமை ஆளுநர் நியமிக்கப்பட்டு சமாரியா யுதேயா ரோமையரின் நேரடி ஆட்சிக்கு வந்தது. இயேசு கலிலேயாவில் தன் பணியை ஆரம்பிப்பதற்கு அதன் பூலோக மற்றும் சமூகவியல் சூழல் சாதகமாக இருந்ததே என்று கூறலாம். எசையா கலிலேயாவை புகழ்ந்து கூறும் பகுதியை எசையா 9:1-2 மேற்கோள் காட்டுகிறார். பிற இனத்தவரால் சூழப்பட்ட கலிலேய நாட்டில் இயேசுவின் வழியாக சுடுரலி உதித்ததாக எசையா கூறுவது இயேசுவில் நிறைவேறுவதாக மத்தேயு காண்கின்றார். புற இனத்தவரால் சூழப்பட்ட கலிலேய யூதர்கள் புதிய செய்திக்கு திறந்த மனம் உடையவராய் இருந்ததால் இயேசு தனது பணி வாழ்வை அங்கு தொடங்கினார் என்றால் அது மிகையாகாது. ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவர் தன் கலிலேயாவில் உள்ள கானாவில்தான் முதல் அற்புதத்தை கானாவூர் திருமணத்திலே அவர் ஆற்றினார் என்றால் அதுவும் மிகையாகாது. கலிலேய பகுதி எப்போதுமே ஆண்டவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய பகுதியாக, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக அவரை மக்கள் புரிந்து கொண்டனர், ஏற்றுக்கொண்டனர், அவரை வரவேற்றனர். ஆம், பிரியமான சகோதர சகோதரி, இந்த கலிலேய பகுதியின் முழுவதும் ஆண்டவர் சுற்றி வந்தார். அவர் தொழுகை கூடங்களில் கற்பித்தார், பின்னரசை பற்றிய நச்செய்தியை பறைசாற்றினார், மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் என்றால் அது மிகையாகாது. ஆம், பிரியமான சகோதர சகுலே, இந்த கலிலேய பகுதியிலிருந்து தான் ஆண்டவர் பேதுரு எனப்படும் சீமோனையும் மற்றும் அவருடைய சகோதரரான அந்திரியாவையும், மீனவர்களாக இருந்தாலும் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பராக்குவேன் என்று அழைக்கின்றார். அவர்தான் இந்த கடலோர பகுதியிலே அவர் இன்னும் 2 சகோதரர்களை அழைக்கின்றார். ஜெபதேவியின் மக்கள் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் அவர் அழைக்கின்றார். இதோ ஆண்டவர் இந்த கலிலேய பகுதியை அவருடைய முழுமையான அந்த நற்செய்தி பணிக்காகவே தன்னை அந்த கலிலேய பகுதியிலே அர்ப்பணிக்கின்றார். இந்த கலிலேய பகுதியிலே முதல் அற்புதத்தையும் சீடர்களையும் மற்றும் அவருக்கு பிடித்தமான ஒரு அற்புதமான பயணம் என்றால் அது கலிலேய பயணம்தான். எருசலேம் பயணம்
எப்போதுமே அவருக்கு ஆபத்தையும் பிரச்சனையையும் துன்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்றுக்கொள்ளாமையும் அவருடைய பயணமாகவே எருசலேம் பயணம் இருந்தது. ஏனென்றால் படித்த மேதைகளும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மூப்பர்களும் அரச குல மக்களும் இது எருசலேம் நகரத்தில் வாழ்ந்து வந்ததால் எருசலேம் பயணம் ஆண்டவருக்கு பலதரப்பட்ட இக்கட்டான அல்லது இதோ கேள்விக்குறியான ஒரு பயணமாக மாறியிருந்ததை நாம் பார்க்கின்றோம். அவருடைய பணி என்ன? நற்செய்தியை போதிப்பது, நோயாளிகளுக்கு பரிபூர்ண சுகுணலம் கொடுப்பது, அசுத்த ஆவிகளை இந்த உலகத்தில் விட்டு விரட்டுவது, தீய சக்திகள் எதுவாயினும் அதை விட்டு விலகி நிற்பதும் விலகி நிற்க கற்றுக் கொடுப்பதுமாக ஆண்டவர் வாழ்ந்து வந்தார். இந்த வாசகங்கள் இந்த நாளுடைய வாசகங்கள் அத்தனை நமக்கு கூறுவதெல்லாம் ஆண்டவர் சீடர்களை அழைக்கின்றார். அதுவும் கடலோர பகுதியில் வாழக்கூடிய அந்த கரடுமுரடான அந்த அலைகளில் போராடக்கூடிய மக்களை அவருடைய சீடர்களாக அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் கற்பிப்பதும் நோயிலிருந்து குணமாக்குவதும் அவர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களுமாக நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வாழ்கின்றார்களோ அத்தனை நபர்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக அல்லது உரிமைகளை மீட்டு தரக்கூடிய ஒரு தலைவராக நல்ல ஒரு ஆயராக இதோ இந்த நாளுடைய நற்செய்தியிலே நற்செய்தியாளர் நமக்கு விளக்கி கூறுகிறார். நாமும் வாழ்கின்ற பகுதியிலே அல்லது இதோ நமக்கு தெரிந்த இந்த நீதிக்காக உண்மைக்காக அல்லது சம அந்தஸ்துக்காக அல்லது சமநீதிக்காக சமத்துவத்துக்காக இது மொழிக்காக இனத்திற்காக பாடுபடக்கூடிய அத்தனை நபர்களையும் ஆதரிப்பது அல்லது அவர்களோடு இணைந்து நாமும் போராட்டத்தில் களம் காண்பது இவை அத்தனையும் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு முன் விடுக்கக்கூடிய சவாலாக இருக்கின்றது. இந்த சவால்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எவ்வாறு ஒதுக்கப்பட்ட கலிலேய பகுதியை முற்றிலுமாய் தன்னுடைய கையில் எடுத்து ஏதோ மக்களுக்கு புதியதையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தாரோ அதேபோல் நாமும் செய்ய கடமைப்பட்டவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. திருமுழுக்கு யோவான் இறந்தவுடனே இதுவும் அந்த காலகட்டத்தில் ஒரு 6 மாதம் வித்தியாசத்தில் பிறந்த இந்த இருவரையும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய நபர்களாக நீர் மாற்றினீர். திருமுழுக்கு யோவானுடைய மிதியடிவாரை கூட தொடுவதற்கு அருகதை இல்லை என்று அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். நீரோ திருமுழுக்கு யோவானை விட ஒரு பெரிய இறைவாக்கினர் ஒருபோதும் தோன்றவில்லை என்று அவருக்கு ஒரு நல்லடத்தை சான்றிதழ் கொடுத்தீர். அப்பா, இதோ இந்த அருமையான இனிமையான நாளிலே நீர் எங்களோடு இணைந்து பயணிக்க எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக, நாங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும்படியாக இந்த ஆண்டு முழுவதும் இதோ இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தையும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காக எதிர்காலத்திற்காக மற்றும் எங்களுடைய பயணம் இதோ எருசலேம் பயணத்தைப் போல இருக்கின்றது, அவை அத்தனையும் கலிலேய பயணத்தைப் போல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அற்புதமும் அதிசயம் காணக்கூடிய பயணமாக எங்களை மாற்றும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.